ஆம்னி பேருந்து சங்கங்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார், ஒவ்வொரு ஆண்டும் ஆம்னி பேருந்துகளுடைய இயக்கம், அது மட்டும் இல்லாமல் கட்டண உயர்வு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை இந்த ஆண்டு எப்படி எதிர்கொள்ள போகிறோம் நம்ம? இல்லை, கடந்த 2 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த புகாரும் இல்லை. இப்போ சமீபத்தில் வந்து இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையின் போது தான் ஓரிரு பேருந்துகளில் அந்த புகார் வந்தது. எனவே அது குறித்து மீண்டும் அந்த மாதிரி புகார் வரக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களும் எந்த புகாரும் இழாத அளவிற்கு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அது பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் கூட இந்த சங்கங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? பிரதான கோரிக்கையாக அவங்க போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் சிறப்பாக அமைவதற்கான ஒத்துழைப்பை கோரியிருக்கிறார்கள். காவல்துறையோடு பேசி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். டோல்கேட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று செல்லக்கூடிய அந்த சூழலையும் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும். டோல் ஃப்ரீ தவிர புகார்கள் தெரிவிக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு எதனா ஈஸியான வழிகள் எதனா இந்த ஆண்டு எதனா நடைமுறைப்படுத்துகிறோமா? டோல் ஃப்ரீ தான் இருக்கிறதுல ஈஸி, ஏன்னா பணம் செலவு பண்ணாமல் நீங்கள் அதில் பேசலாம். பணம் செலவு பண்ணி பேசுகிறதா தான் புகார் சொல்கிறதுனா யாரும் சங்கடப்படுவாங்க. இது செலவில்லாமல் புகார் செய்வது என்பது ஒரு பிரச்சனையும் வராது. தொடர்ந்து இந்த ஆண்டும் எந்தவித தடையும் இல்லாமல் பொதுமக்கள் ஆம்னி பேருந்துகள் வாயிலாகவும் பயணம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலாபதியுடன் வெற்றி.